Hi friends, welcome to Dessertland Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற டூட்டி ஃப்ரூட்டி எப்படி ஈஸியாக வீட்லேயே பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். நான் இங்கே 1/2 கிலோ பச்சை பப்பாயை எடுத்திருக்கேன். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற சீடும் பப்பாயாவோட ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கின்னும் சீடும் ரிமூவ் பண்ணிட்டோம். உள்ளே இருக்கிற இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை, இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஸ்கின்னும் உள்ள சீடு இருந்த அந்த ஒயிட் போர்ஷனும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இனிமேல் தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த பப்பாயை ஃபுல்லாக நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கட் பண்ணும்போது சின்னதாக கட் பண்ணுங்க. நான் காமிக்கிற மாதிரி ஒரு பீஸ் பப்பாயை எடுத்து இப்படி பாதியை கட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம சரி பாதியை கட் பண்ணிக்கலாம். அதை இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்பவே பெரிய சைஸாக கட் பண்ணிடாதீங்க, அப்போ பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. நம்ம என்ன சைஸில் கட் பண்ணுறோமோ எல்லா பப்பாயாவும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் எல்லா பப்பாயாவும் கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் பெருசாகவும் இல்லை, ரொம்பவும் சின்னதாகவும் இல்லை, மீடியம் சைஸில் இருக்குது எல்லாமே. இப்போ ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பப்பாய பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் பப்பாயா ஒரு 80% வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பப்பாயா நல்லா வெந்துகிட்டு இருக்கு. பப்பாயை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பப்பாயை பாதி அளவு வெந்துருச்சு. இது நம்ம மறுபடியும் சுகர் சிரப்பில் போட்டு வேக வைப்போம். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ தண்ணியிலிருந்து இந்த பப்பாயை எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பப்பாயா இதில் சேர்த்துக்கலாம். பப்பாயை நம்ம ஏற்கனவே 80% குக் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் சிரப்பில் பப்பாயா கொஞ்ச நேரம் வேகணும். அப்போ தான் இந்த பப்பாயாக்குள்ள சுகர் இறங்கும்.
சுகர் சிரப்பில் பப்பாயை வெந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ பப்பாயை நல்லா வெந்துருச்சு, சுகர் சிரப்பு நல்லாவே கம்மியாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி சிரப்பு ஒரு கம்பி பதம் வரும்போது பப்பாயை பாத்திரத்திலிருந்து எடுத்துக்கலாம். அந்த சிரப்பு விட்டுட்டு பப்பாயை மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பவுலில் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாக ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன்னு நாலு கலரில் தான் டூட்டி ஃப்ரூட்டி வரும். ஸோ நான் நாலு பவுலில் டிவைட் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ரெட் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பவுலில் நான் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாலாவது பவுலில் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன்னு நாலு கலரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். அது மேலே நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சிரப்பும் எக்ஸ்ட்ரா கலரும் போகிறதுக்கு தான். இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கலர் இன்னொரு கலரில் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்குங்க. இது 5-6 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருந்த சிரப்பும் எக்ஸ்ட்ரா கலரும் டிஷ்யூ பேப்பர் இழுத்துக்குச்சு. ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா இது தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கலர் கையில் ஒட்டாது. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கடையில் வாங்கின மாதிரியே டூட்டி ஃப்ரூட்டி ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி நம்ம கேக் பேக் பண்ணும்போது அதில் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீமில் சேர்த்து சாப்பிடலாம். ஸ்வீட்ஸ் பண்ணும்போது அதுலேயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் ஐஸ்கிரீமில் கேக்கில் எல்லாம் டாப்பிங்ஸாக சேர்த்துக்கலாம். இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்களும் இந்த டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.